சத்யா அந்த ட்ரெஸ் அழகா இருக்கலா எனக்கு அதை விட இதுதான் டீ நல்லா பிடிச்சிருக்கு பிடிச்ச என்னத்துக்கு அந்த மாதிரி தான் அம்மா போட விட மாட்டாங்க அதான் கேட்க போய் இல்ல கேட்டுட்டு வரட்டு என்ன சொல்லியான்னு பாப்போம் யாரு கேட்க போனா அதான் நித்யா போய் கேட்க போனா இல்ல தெரியாது தெரியாது ஆமா அவன் கேட்ட மட்டும் அம்மா தலை விட்டுருவா நம்ம எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் கிடைக்க போறோமா அப்பம் எல்லாம் கேட்போம் வாங்கே விடுவா இது மட்டும் விட்டுருவாளு இங்க வந்து நீ கேள்வ நானு எங்கெல்லாம் கேட்டிட்டு வந்திருக்கேன் நித்யா என்ன சொன்னாதான் கேட்டியா ஆமா கேட்டேன் ஓகே சொல்லிட்டு அவ்வளவு உடனே நீங்க தான் பயந்து பயந்து இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஓகே ஜெனமே அது நம்ம பேமடல நிதிய சும்மா விடாத உண்மையே சொல்லு உண்மையா தான் உங்க அம்மா தான் ஓகே ஜெனவே சரி அப்ப இத எனக்கு டாப் பாக்க புரியல நல்ல மாடலா போடுறதுக்கு பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் டாப்ங்கறியா நான் எடுத்து தரலாம்ல போட்டுட்டு வாங்கடி சூப்பரா இருக்கும் சரி அப்ப உனக்கு பிடிச்ச துணியெல்லாம் அவனே எடுத்து தான் நாங்க ரூம்ல நீ அவனே எடுத்து தர நான் போட்டுட்டு காணிக்கு போட்டோ மட்டும் மறக்காம எடுத்துடு ஸ்டேட்டஸ் பண்ணு வாங்கறவ இல்லையோ ஸ்டேட்டஸ் மட்டும் போட்றதுக்கு வாங்க மாதிரி. மாரி என்ன செய்யே நிட்டியா? இப்பல்லாம் எல்லாரும் அப்படி தான் செய்வே. நம்மளும் ட்ரெண்டிங்ல இறங்குவோம். சரி சரி ரூமுக்கு போங்க. அண்ணே ஓவனாங்கு வெளின்னே எடுத்துதாரே ஆ சரி. என்ன எடுத்துடறலாம்? இதுல ஒன்னு நல்லாந்த மாதிரி இல்லையே. ம் இந்த டிரஸ்லாம் நல்லா எடுக்க? இந்த ப்ளூ கலர் கூட கொஞ்சம் இருக்கு. ப்ளூ தான் மெசேஜ் வருது மாமா இருக்கு கதை போட்டோ அழகா இருக்கு ஐபோன்னா ஐபோன் தான் அதனால எடுத்தது என்ன கிளியரா இருக்கு இது உடனே போற ஸ்டேட்டஸ் போட்டுட்டுறோம் ஏக்க நல்லா இருக்கா நல்லாதான் இருக்கு நல்லாதா இருக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கறியே யா இல்ல மாதிரி மாடர்ன் Dressல உன்னை பார்த்தத இல்லல first time பார்த்தேனே எனக்கு திருப்பி உருவத்துக்கு அப்ப நல்லalleயோ உண்மையில நல்லா இருக்கு அவளுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு துணியை ஒரு மணி இடி வந்துட்டேன் நீ சொன்னதெல்லாம் நல்லா இடி துணி மாதிரி இருக்கு நல்லாயே அப்படியா நித்தியா நல்லா இல்லையோ கொஞ்சம் சுவாணி சின்ன மாதிரி தான் இருக்கு சித்தியா நைட்டி மாதிரி தான் இருக்கு நீ இதை எடுத்து தந்தா அவளுக்கு மட்டும் அழகானதை எடுத்து கொடுத்துருக்கா எனக்கு மட்டும் இப்படி எடுத்து தந்துருக்கா பார்க்கும் போது நல்லா தான் இருந்து நித்தியா என்ன தெரியுமா சொல்ல வரா பார்க்கும் போது நல்லா தான் இருந்துச்சு உனக்கு போடும் போது நல்லா இல்ல சொல்ல வரா நீ சுவாணி என்ன இப்படி மாட்டி விடாத நான் அப்படி சொல்லே இல்லை அது ஒர்க் இருக்கு அது சொல்லதெல்லாம் கேட்காத நீ ஒரு போட்டோ மட்டும் எடு இடி நல்லா ஏ லங்கா மாதிரி போட்டோ எடுங்க போட்டோ எடுத்து எங்க போடுறா இது ஏ ஸ்டேட்டஸ்ல போடுறா எல்லாரும் காரி இது பிரோட்டி நான் ஸ்டேட்டஸ்ல வைப்பே இல்லன்னு வைக்க மாட்டேது ஏன் இஷ்டம் உனக்கு என்ன ஓ வேலைய பத்திரப்படி சரி நீ எடுத்துட்டியா எல்லாரும் இவள கலாச்சி தள்ள போறவ சிரிச்சிட்டே இருக்க போறவ என்ன செய்ய அவ தலைய எழுத்து சரி நீ எடு ரொம்ப தான் வைபசியா நீ எடுமா அப்படி யார் என்ன சொல்லியான்னு பாப்போம் சரி சரி சண்டை போடாதியா எடுக்கே நிக்கணுமா இவ கூடயா ஐய இவ துணி நல்லையே இல்ல இவ கூட நின்னு போட்டப்பட்டோம்னா மாதிரி என்னே எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பவ என்ன மட்டும் தனியா ஏடு ஆமனிக்கியா என்னே தனியா ஏடு இந்த குாம்ப கூட நின்னா நான் நல்லையே தெரிய மாட்டேன் ஏம்மா அக்கா தங்கச்சி நீ இப்படி தான் சண்டை வந்துட்டே இருக்குமா இதுக்கு மேலயே வரோம் நீ ஒத்தியா போய்டா என் தம்பி கூடயும் சண்டை தான் போடுவே இது பயங்கரமான சண்டை இருக்கு சரி சரி தனியா ஏடு கே சரி சோனி எடுத்தாச்சி அடுத்த சத்யா நல்ல வெள்ளையே தெரியவா மூஞ்சில இருக்கதான் தெரியும் அதை விட வெள்ளையே எப்படி தெரியும் மேரே ஒண்ணே வடல வெள்ளையா தான் இருக்கேனே மூடிட்டு வேலைய மட்டும் பாரு சரி பியாசிட்டே இருந்தா இப்படி இனி அடுத்து இன்னொரு துணி தந்தம்ல அப்படியே போட்டுவாங்க என்னைய ஒரு போட்டோ எடுத்துட்டியா எடுத்ததுக்கு அப்புறம் போறே எடுத்தலையோ மறந்து டெம்பினே எடுக்கு ஆ எடுத்தாச்சு எடுத்து மாத்திடுவாங்க ஆ அம்மா என்ன சண்டை போடு நித்தி என்னல்ல நிக்க நித்தி இந்த பிள்ளை ஏல்வ எங்கமா துணி எல்லாம் எடுத்துட்டீங்களா நான் எனக்கு செலக்ட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு மட்டும் போட்டு பார்க்க புள்ள பேர்க்காவே நல்லா இருந்துச்சுன்னா எடுப்ப இல்லனா வேற ஏதாவது எடுக்கணும்

நீ சும்மா இருக்கமா வாங்கி வேஸ்டா பேரா அங்க போய் எல்லாம் ஒண்ணு போட முடியாது இது அப்படியே வச்சு வச்சு மாரி தூரத போடணும் அது பொறுக்க அதுக்கு வாங்கணும் சுடிதார்லாம் வந்து காலேஜுக்கு அது போட்டு போலாம் இங்க எங்கயாவது வரும்போது அது போடலாம்ல எனக்கே பிடிக்கல மக்கா இந்த மாதிரி எல்லாம் போட்டு பிள்ளைகள என்ன நீ கூட்டிட்டு வரதுக்கு ஒரு மாதிரி இருக்குது இது மாதிரி எல்லாம் எடுக்கான்டா இடி சொல்லிரு ஆமா அம்மா அவளேங்க அவளும் துணி மாத்த தான் உள்ள போனா வருவா இத்தியா அழகா இருக்கல அந்த துணி தானே பார்த்து அதை போட்டு போங்க இல்லைனா துணியே எடுக்காண்டா மாமனுக்கு ஏதாவது செலவு மிச்சமாவும்லாம் போவேன் எங்களுக்கு துணியை வேண்டாம் ஒன்று வேண்டாம் அவள் போயிட்டாலா மறு நீ எதுக்கு நின்று பார்த்துட்டு நிற்க வாய் வளர்ந்துக்கிட்டு போ அப்படி துணியை மாற்றிடுவான் சிறையா இருக்கு இந்த அம்மிக்கிட எடுத்து இடத்துக்கு வரப்படாது என்ன பாடுபடுத்தியவ நாங்கள் அங்கே துணி எடுத்துட்டோமா பில் போட்டுட்டு இருக்கோம் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கூட இல்லைன்னா துணியே வேண்டாம் அங்கே கூட்டிட்டு வந்துருனேன் ஆ சரி சரி பார்த்துக்கிடி சே சோ அணி சத்தியாவும் பாவம் இன்னும் நல்லா நிற்காதாத்த நித்தியாவா போமா இது சுவானி சத்தி என்ன மன்னிச்சிடுங்கண்ணே உங்க அம்மா இப்படி சொல்லவும் எனக்கு தெரியாது எங்களுக்கு முதல்ல தெரியும் நித்தியா அதுக்கு தானே கேட்டோம் வாங்கிட்டே அப்போ சரிங்க தான் ஜனாபத்துக்கு இப்ப இப்படி பாத்ததுக்கு அப்புறம் வேற என்னன்னு நினைச்சிட்டா போல இப்போ பார்த்த உடனே இது வேண்டாங்க சரி வேற ஏதாவது சுடிதார் எடுப்போமா ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு வீட்டுல நிறைய சுடிதார் எல்லாம் இருக்கதான் செய்வது சரி மாடர்ன் ட்ரெஸ் ஒண்ணு ஆசைப்பட்டேன் இனி வேண்டாம் யாம் டி எம்எல் எதுவும் கோவமா ஒரு கோவம் இல்லட்டி வா போவோம் அஜய் ஜெகி உள்ளவா லே உங்க அம்மா இல்ல இல்ல தனியா இருக்கா ஆமா லே அம்மா ரேசிங் கடவர பேர் காவா ஹ்ம் போர் அடிக்குள்ள வீட்ல இருக்க அதான் அப்படியே வந்தே மத்துக்க நானே போர் அடிக்குறேன் இப்பதான் போன் எடுத்து மத்துக்க போன் ஆண்டலாம் எங்க அம்மா வாங்கி ஒளிச்சு வச்சிட்டாவ மார்க் குறைய எடுத்துட்டேன் இந்த சுபி பே எங்கள போனா காணி இல்ல அவன அவ ஏதோ அவ மாமா வீட்டு பேர் காணோம்ல அவனுக்கு என்ன அவன் ஜாலியா சுத்தியா ஜாலியா சுத்துனானா எங்க சுத்திடடா இந்த வாளை ஸ்டேட்டஸ பாரு ஏதோ மாலுக்கு பேர் காமத்துக்க

பரவாயில்ல வத்தியா இப்படி ஒரு மாமே நம்மளு கிடைக்காம போயிட்டாவில சார் பேக் பண்ணிட்டோம் இந்தாங்க பில் என்ன பில் நம்மட்ட தாரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறைய பேர் சாண்ட் தான் வந்திருக்கோம் அவங்க எல்லாம் Dress எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாண்ட் பில் பே பண்றோம் ஓ அப்படியே ஓகே சார் அப்ப இந்த Dress இதுலயே வைக்கிறேன் நீங்க பில் பே பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஓகே அது வரைக்கும் சும்மா நீ என்ன செய்யுது கீழ போய் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வரணும் பண்ணா மூணு பட்டச்சால இதுக்கு பில் போடு. ஆ ஓகே மேம் கொடுங்க. ஏ சுமதி என்ன மாமியா? ஏட்டிங்க துணி எல்லாம் எனக்கு வேண்டாம் மட்டி எதுக்கு இவ்ளோ ரூபா போட்டு எடுக்கறியே? உங்களுக்கு எல்லாம் குறஞ்சது எடுத்துக்கிட்டு எனக்கு மட்டும் கூடுதலா எடுத்து கழுவமா. ஏன்டா இப்படி செய்யால? நீங்க எப்பயுமே வந்து வாங்குறியே. இன்னைக்காவது ஒரு நாள் இப்படி எங்க கூட வாரியே. நாங்க எல்லாம் அடிக்கடி வந்து எடுக்கோம்ல. எடுத்துக்கிடுங்க மாமியா. இதுல ஏன் இப்படி பாத்துட்டு இருக்கறியே? என்ன நான் பில் போட கொண்டு போறேன். இவா சொன்னாலும் கேக்கவே செய்யேன். மேம் ஏன்டா கொடுங்க? அண்ணா பில் போடு. நம்மளாம் எடுத்துட்டோம் இனி இந்த பிள்ளைல தான் எடுத்தா என்னது தெரியல பத்தியா ஆமா அவள வருவாள் வைப்போம் மம்மி வந்துட்டியா கரெக்ட்டா இப்போதான் உங்களை பத்தி தேடிட்டே இருந்தோம் அம்மா சோனியை சக்கல இங்க நீ துணி எடுத்துக்க அவளு துணி எடுக்கலையா ஒண்ணும் சொல்லாத அது வந்து பாத்துட்டு இருக்காங்கமா இன்னுமா பாத்து முடியல சரி கொண்டாய் இத பில் போடுவோம் யான் டிவில சிம்பிளா எடுத்துக்கா அதெல்லாம் அடிக்கடி வந்து எடுக்கதரமா எடுத்துக்கடலாம் இந்த பிள்ளை மட்டும் புரிஞ்சிடவே முடியல எப்ப என்னது எடுக்கனே தெரிய மாட்டேங்குது தம்பி இன்னப்போ இதையும் சேர்த்து பில் போட்டுரு ஆ கொடுங்க மேம் வந்துட்டீங்களா மக்களே நான் இங்கே ரொம்ப நேராக்கிடுவீங்களான்னு நினச்சேன் வந்து எடுத்துகிட்டு போனால் தானே எடுத்து சாப்பிட போக முடியும் மணி ரெண்டாவது போக பற்றியில ஆமாம் துணி எங்கே கையில் ஒன்றுத்தையும் காணியில் எடுத்த துணியை தாங்க பில் போடுவோம் அது வந்து எங்கே அம் கொண்டு போடுவேன் எதே நாங்கள் பார்த்தோமா எங்களுக்கு ஒன்றுமே பெருசாக பிடிச்ச மாதிரி இல்லையா அதனால நாங்கள் எதுவுமே எடுக்கலை எங்களுக்கு இங்கே வேண்டாம் நாங்கள் எங்கேயாவது பறவை எடுத்துக்கிடையோம் பறவை எடுத்துக்கிட்டீங்களா பறவை எடுக்க தான் எப்பவுமே எடுக்கலாமே மாமனுக்கு ஆசைக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிடலாம்ல ஏதாவது எதுவுமே எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லத்தையாக தான் எடுக்கலை வாங்க ரெண்டேரம் உங்களுக்கு என்ன செட் ஆகும்னு எனக்கு தெரியும் வாங்க ஐயா மைனியா வேண்டாம் அவளுக்கு எல்லாம் ஒண்ணே எடுத்து கொடுக்கண்டா அது நிறைய வாங்கி வச்சு கல்வல்ல இது செட் ஆவலும் கல்வே வேண்டாம் நீ இப்படி சொல்லியத பார்த்தா நீ தான் எதும் சொல்லிட்டே இப்ப லேவல யாசினியோ இல்ல இல்ல நான் ஒண்ணுமே சொல்லலையே அவளு இல்ல தான் சொல்லியல்வே சரிம்மா வாங்க மைனியா ஒண்ணு வேண்டாம் மக்கங்க வாங்க என்னதே அம்மா உண்மையே சொல்லுங்க உங்க அம்மா இது யாசினாவள மாடன் துணி எடுக்க கூடாதுன்னு ஆமா தே ஒரு துணி எடுத்தோமா அது எங்க அம்மைக்கு பிடிக்கலையா அதனால யாசினாவே சரி வேண்டாம்னு வந்துட்டேன் சரி விடுங்க உங்க அம்மா தான் வேண்டாங்கல்ல அதை பற்றி யோசிக்காதீங்க லெஹங்கா மாடல் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா மக்களே அப்போனா கல்யாண வீட்டுக்கு எங்கேயாவது போடாதக்கும் நல்லா இருக்கும்ல லஹங்கா மாடல்லாம் நிறைய ரூபா வரும்தே வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் ரூபாயை பற்றி நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க மாம்தானே கொடுக்காத எடுங்க ஏதாவது ஒன்று இதில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கான்னு பாரு எங்க தூரமாக பாருங்க அது நல்லா இருக்கு ஆமால அங்கே போய் பார்ப்பாங்க இதே சரி சீக்கிரம் அழுக்கவனா பார்த்தாங்க பில் கொண்டு கொண்டு வாங்க மக்களே பில் போட்டுருவோம்

போகாம அப்படி இல்லாம இல்லனே ஆமா அப்படி தான் சொல்லு மக்களே ஆமா அப்படி தான் சொல்லு இப்போ இதெல்லாம் என்ன ஏறி போகுது சிரிதா நல்லா இருக்கு பத்துக்க எத்தேனா இது எடுத்து இருக்கீங்க அதுவும் நல்லா இருக்கு கொண்டா பாப்போம் இந்தாங்க ரெண்டு Dress சூப்பர் அடிபொளியா எடுத்துட்டீங்களே சரி கொண்டாங்க பில் போடுவோம் தம்பியோ இதையும் சேர்த்து பில் போடுற ஆ ஓகே மம் தாங்க இடி ஆமா அந்த சுவாணி பிள்ளை எடுத்ததுல கை இருக்காடி மொட்ட கையா இருந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் உள்ள இருக்குமே தச்சிடலாம் சரி சரி அக்கா மொத்த 25600

இருபத்தஞ்சாயிரம் நம்ம வீட்டுக்காரருக்கு ஒரு மாசம் சம்பளம் சரி ஏட்டி எல்லாரும் எடுத்தாச்சுலா கீழே போய் ஜூஸ் குடிங்க தான் சித்தி வரி எல்லாரும் இருக்காவ போறீங்களா ஆ சரிமா நித்யா வா ஆ வா வா போமா ம் சரி ஏட்டி நம்ம சேல எல்லாம் ஒரு 10000 வந்தட்டி வரோம் மாரி என்ன இவ்ளோ ரூபா வந்துச்சு இந்த பிள்ளைல துணி எது ரொம்ப கூர்னது அது பார்த்தாலே அப்படி தான தெரிஞ்சு நல்லா மென்மென்த்துக்கிட்டி மைனித வேலைய பாக்க ஓட மாட்ட கவலமே சரி வீட்ல போய் பாப்போம் பையன் இந்த பிள்ளைல வெளுக்கு ஒரு கூறு வேண்டாமா ஏதாவது சாதாரண மாதிரி எடுத்துட்டு வரலாம்ல இப்படி சில்லு சில்லுன்னு போட்டுட்டு அலையணும் என்னமா செய்ய சொல்லி தான் அனுப்புனே இந்த கூமுட்டைக்கு கொஞ்சமா தான் அறிவு இருந்தா தானே அண்ணனை போட்டு இப்படி கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தியாலுவ என்ன செய்ய இனியெல்லாம் இப்படி கடைக்கு போகணும்னு சொன்னோம்னா நாமளும் வரலன்றவை சரி சரி ஊடி